ஸ்கூபி சீக்கிரம் டிவியை போடுங்க ஸ்கூபி. ஆமாம் இல்ல தோ போடுறேன். ஏ அடலியா, உதயத்தை என்கிட்ட கொடுக்குறியா? உன்னுடைய அறிவினாலையும் உன்னுடைய அனுபவத்தினாலையும் உன்னால் பத்திரமாக வச்சிருக்க முடியாது. அதனால் உன் உதயத்தை என்கிட்ட கொடுக்குறியா, நான் பத்திரமாக வச்சுக்க உதவி செய்கிறேன். ஏ இதையோ, நான் படிச்சிருக்கேன், எனக்கு அறிவு இருக்கு, எனக்கெல்லாம் தெரியும். இந்த ஏ இதையோ நான் யாருக்கும் தரமாட்டேன். அடல்யாவுக்கு அந்த வீடியோ கேம் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதை விளையாட கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு அவகிட்ட இருக்கிற ஹார்ட்டை பிடுங்கிடு, சரியா? கிறிஸ்டல் கிறிஸ்டல், கொஞ்ச நேரம் எனக்கு இந்த வீடியோ கேம் விளையாட தரியா? அவ்வளோதானே, எடுத்துக்கோ. சாப்பாடெல்லாம் அடல்யாவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ என்ன பண்ணுற? உன்னுடைய சாப்பாடெல்லாம் அடல்யாவுக்கு ஷேர் பண்ணுற மாதிரி கொடுத்து அவகிட்ட இருக்கிற இருதயத்தை நைஸாக எடுத்துடு, சரியா? அவளை என் கண்ட்ரோலில் கொண்டு வரலான்னு நான் எவ்வளவோ முயற்சி பண்ணேன், முடியலை. அவள் இப்போ இங்கே வருவா,
நீ சொன்னதெல்லாம் அவகிட்ட சொல்லி அவளுக்கு ஆசையை வர வச்சு அவ ஆசைப்பட்டு கற்பனையில் போகும்போது அவளுடைய இருதயத்தை நம்மளுடைய கண்ட்ரோலில் கொண்டு வந்துடு. சரியா? மேதா, இவ்வளோ காசு எதுக்கு? இந்த காசா? இந்த காசை வச்சு ஏரோப்ளைன் புக் பண்ணலாம், சிங்கப்பூருக்கு போகலாம், யூனிவர்சல் ஸ்டுடியோக்கு போகலாம், தீம் பார்க்கு போகத்தான் இந்த காசு. மேதா, இந்த காசு எனக்கு கொஞ்சம் காசு கொடுக்க மாட்டியா? இந்த தாராளமா எடுத்துக்கோ. ஏசப்பா, நீங்க முதலே சொன்னீங்க, நான் தான் உங்க பேச்ச கேட்கல. என் பெலத்தினாலையும் என் அறிவுனாலையும் நானே காப்பாத்திக்குவேன், நானே பாதுகாத்துக்குவேன் சொன்னேன். ஆனா அது தப்பா போச்சு ஏசப்பா. என்ன மன்னிச்சிருங்க ஏசப்பா, என்ன மன்னிச்சிருங்க. கவலைப்படாதமா அடலியா, நீ எப்போ உன்னுடைய இருதயத்தை என்கிட்ட கொடுத்துட்டியோ அது அப்போவே சரியாயிடுச்சு. இனிமே நீ எப்பவும் அழுவக்கூடாது, சந்தோஷமா இருக்கணும். சரியா? அடலியா, தன் இருதயத்தை ஏசப்ப கேட்கும் போதே கொடுத்திருந்தா இவ்வளவு கஷ்டப்பட தேவையில்லைல்ல. சரியா சொன்ன. இருங்க இருங்க, போன் ரிங் ஆகுது, யாருன்னு பார்க்கலாம். ஹலோ, ஓ நீங்களா? சரி 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 சரி, கட்டாயமா வந்துடுறோம், கட்டாயமா வந்துடுறோம். ஏ பிள்ளைகளா, இப்போ ஃபோன் பண்ணது நம்ம சங்கீதக்காரன் தான், அவர் நம்மளுக்காக காத்துக்கிட்டு இருக்காராம். வாங்க வாங்க, நம்ம போய் பார்க்கலாம் அவரை. வாங்க 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 வாங்க. உபாகம் 6:5 என்ன சொல்லியிருக்குன்னா, உன் தேவனாகிய கர்த்தரை முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் முழு ஆத்மாவோடும் அன்பு குருவாயாக போட்டிருக்கு. ஸ்கூபி நண்பர்களுக்கு அதை மையமாக வச்சு என் பாடல் புஸ்தகத்திலிருந்து ஒரு பாட்டு சொல்லித்தரப்போகிறேன். இதோ அவங்களே வந்துட்டாங்களே. கேள் 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 இஸ்ரவேலே, கேள் 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 இஸ்ரவேலே, கேள் 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 இஸ்ரவேலே, கேள் கத்து ஒருவரே கத்த நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரை கத்த இஸ்ரவேலே, கேள் கத்து ஒருவரே கத்த நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரை கேட்க. முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு மனதோடும் முழு பலத்தோடும் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு மனதோடும் முழு பலத்தோடும் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவாயாக என்பதை பிரதான கற்பனையே. உன் வீட்டில் உட்கார்ந்து
எடுத்துக் கொள்ளும் போதும் எழுந்திருக்கும் போதும் அவைகளை குறித்தே நீ பேசு. கைகளின் மேலே அடையாளமாக கட்டிக்கொள்வாயாக, கண்களுக்கு நடுவே ஞாபக குறியாய் அவைகளை உள்ளிட்டு நிலைகளிலும், கண்களுக்கு நடுவே ஞாபக குறியாய் அவைகளை உள்ளிட்டு நிலைகளிலும் உன் வாசல்களிலும் எழுதுவாயாக, உன் வாசல்களிலும் எழுதுவாயாக. முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு மனதோடும் முழு பலத்தோடும், முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு மனதோடும் முழு பலத்தோடும் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவாயாக என்பது பிரதான கற்பனையே. இஸ்ரவேலை கேட்க ஒருவரே கர்த்தர், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவர் கர்த்தர். இஸ்ரவேலை கேட்க ஒருவரே கர்த்தர், நம்முடைய தேவனாகிய கர்த்தர்.